திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு உள்ளிட்டவை முக்கியமான சுற்றுலா தலங்களாகும். இந்த சுற்றுலா தலங்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பொதிகை மலையில் களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய பகுதியில் அமைந்துள்ளது பாபநாசம். தென் பொதிகை மலையில் பிறப்பெடுக்கும் தாமிரபரணி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள காரையாறு அணை, கீழணை, அகத்தியர் அருவி, தலையணை, சேர்வலாறு அணை, உலகாம்பிகை கோவில், சொரிமுத்தையனார் கோவில், முண்டந்துறை என எழில் கொஞ்சும் பல பகுதிகள் அமைந்துள்ளன. ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொட்டும் அகத்தியர் அருவியில் ஆனந்த குளியல் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியான அனுபவமாக அமைகிறது. அடர்த்தியான வனப்பகுதியும் அரிய மூலிகைகளையும் கொண்ட இந்த பகுதி காண்பவர்களை கவர்ந்திழுக்கக்கூடியது. மலையின் இயற்கை அழகையும் இங்கு முழுமையாக ரசிக்கலாம். சென்னையிலேருந்து வந்திருக்கோம், சம்மர் வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம். காலையில் இங்கே மணிமுத்தாறு, அகஸ்தியர் ஃபால்ஸு, பாமனேஸ்வர டேம் இதெல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப இங்கே நல்லா தண்ணிலாம் நிறைய கொட்டுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, சம்மருக்கு சூப்பராக இருக்குது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் மணிமுத்தாறு. திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த மணிமுத்தாறிலும் பூங்கா, அணைப்பகுதி, அருவி என பல இடங்கள் இருக்கின்றன. இந்த இடங்களை பார்ப்பதற்கு பல்வேறு இடங்களிலிருந்து அதிகமான மக்கள் வருகை தருகின்றனர். அதேபோன்று பொதிகை மலையில் மாஞ்சோலை செல்லும் வழியில் அமைந்துள்ளது மணிமுத்தாறு. அணையின் எழிலையும் இயற்கையின் அழகையும் ரசித்தபடி பயணம் செய்து வந்தால் மணிமுத்தாறு அருவியில் குளிக்கலாம். மாஞ்சோலை தேயிலை தோட்டமும் கோதையாறும் இங்குள்ள முக்கியமான பகுதிகளாகும். ஸோ இது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிரைவ். இது இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸுக்கு வர்றது வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு டிரைவ். இந்த ஒரு இடத்தோட நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளேஸ். இது ஸோ ரியலி வி ஆர் என்ஜாயிங் ஏ லாட். திருநெல்வேலியிலிருந்து சுமார் 56 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பாபநாசம். இங்கு தங்க தனியார் விடுதிகள் உள்ளன. நாளொன்றுக்கு கட்டணமாக 500 முதல் 1500 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. திருநெல்வேலியிலிருந்து காரில் சென்று வர ஒரு நாளைக்கு 1500 வரை செலவாகிறது. சிறிய மற்றும் நடுத்தர உணவு விடுதிகளும் இங்கு உள்ளன. பாபநாசத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மணிமுத்தாறு. மணிமுத்தாறு பேரூராட்சியின் தங்கும் விடுதியில் தங்குவதற்கு ஒரு நாளைக்கு 300 முதல் 600 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகின்றது. அதேபோன்று மணிமுத்தாறுக்கு அருகில் உள்ள கல்லிடை குறிச்சியில் தனியார் விடுதிகளிலும் தங்கலாம். பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு செல்வதற்கு திருநெல்வேலியிலிருந்தும் அம்பாசமுத்திரத்திலிருந்தும் போதுமான அளவுக்கு பேருந்து வசதிகள் உள்ளன. பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு சுற்றுலா தலங்கள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் அமைந்துள்ளதால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சுற்றுலா தலங்களுக்கு வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் கூட அவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சில வேண்டுகோளை விடுக்கின்றனர். அதாவது, இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எந்த விதத்திலும் பாலித்தீன் பைகள், மற்றபடியான சோப்பு, எண்ணெய், ஷாம்பு உள்ளிட்டவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்று ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை விடுக்கின்றனர். அப்படி பயன்படுத்தாத பட்சத்தில் இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய இந்த சுற்றுலா தலங்களும் சரி, சுற்றுப்புற சூழலும் மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்படும். ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.